இன்று டெல்லி செல்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழகத்தில் பெட்ரோல் குண்டுவீச்சுகள் நிகழ்ந்த நிலையில் இன்று மாலை டெல்லிக்கு செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. டெல்லி செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து பெட்ரோல் குண்டுவீச்சுகள் நிகழ்ந்த நிலையில் இன்று மாலை டெல்லி செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. டெல்லி செல்லும் அவர் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் நிலையில் இன்று மாலை ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லி செல்லும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இன்று ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி செல்ல இருக்கிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் சொல்லுது, என்ன விவரம்? இன்று மாலை தமிழக கவர்னர் ஆர் என் ரவி டெல்லி புறப்பட்டு செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அவர் டெல்லியிலே தான் இருப்பார் என தெரிகிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி தான் மீண்டும் சென்னை திரும்புகிறார். தமிழகத்தில் நிலை வரும் பல்வேறு சூழல்கள் குறித்து அவர் உள்துறை அமைச்சரிடம் விளக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பதில் என்று சொன்னால், தமிழ்நாடு பாரதிய ஜனதா சார்பாக மத்திய உள்துறை அமைச்சருக்கு டைரக்டாக கடிதம் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். இந்த நிலையில ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சூழல்ல தமிழக கவர்னர் டெல்லி செல்கிறார். வழக்கமாக அவர் மாதந்தோறும் டெல்லிக்கு செல்வது இருந்தாலும் கூட இந்த முறை மத்திய உள்துறை அமைச்சரை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். பல்வேறு குறிப்பாக மத்திய அரசு அதிகாரிகளையும் அவர் இந்த சந்திப்பின் போது பேசுவார் என்று தெரிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.